அவனை இதான் ஃபஸ்ட்டு அனிவர்சரி. அனிவர்சரியா? ஆமாம், அனிவர்சரினா வச்சுக்கலாம். என்னோட பொண்டாட்டி தானே அது. இருக்கும் நேற்று தம்பி டிந்திரிக்கிட்டு இந்த இது மாட்டிட்டோம். இப்போ ஹைதராபாத் சர்வீஸ் விட போகிறோம். என்னடா சர்வீஸ் விட்றதெல்லாம் விளாக் எடுக்கிறிய அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேக் வாங்கிட்டு மாலை வாங்கிட்டு வந்து பூஜை போட்டுட்டு இந்த பயம் எப்போ எனி டைமும் இந்த காதல் 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 தான் வாங்கி குடிச்சு விட்டாங்க. ஃபுல்லாக குடிச்சு விட்டாங்க. குடிச்சு விட்டு மற்ற ஆர்சி ஓல்டு மாடல் அந்த ரெண்டு ப்ரொஜெக்டர் லைட் இருக்கு தெரியுமா, அதுக்கு தாங்க காசு. பைத்தியம் மட்டும் தெரியும். அதே மட்டும் டேங்க் ஃபுல் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு அது வேறு ஒரு கெஸ்டிங்கில் இருக்குது. அந்த ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட பைக்கு, ஆனால் அதுலேயும் நான் சரண அஃபிஷியல் தான் எழுதியிருப்பேன். அப்பயே எனதே முடிஞ்சிருச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் ஈரமாக இருக்குது, டிக்கியெல்லாம் ஈரமாக இருக்கு. அங்கே பார்த்துட்டு இங்கே விட்டுருப்பாங்க. ஹே ஃபேமே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சவுண்டு கேட்குறது அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹைராவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அனிவர்சரி, ஃபஸ்ட்டு பர்த்டே. அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் இது. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கன் பண்ணி ஆள வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதே மட்டும் என்னடா இந்த பார்ட் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டியை போய்ட்டு சர்வீஸ் விட்றதோட இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கேக் வெட்டுற வீடியோ இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் பார்ட் டூ வீடியோ பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஃபேமிலி, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஏன்னா வாய்ஸ் இப்படி ஏக்குன்னு வச்சிங்கன்னா, கோல்டு எனக்கு சளி பிடிச்சிக்கிட்டு இங்கே இருக்கும். நேற்று தம்பி டிந்திரிக்கிட்டு இந்த இது மாட்டிட்டோம். அதுக்கப்புறம் பிரேக் ஷூலாம் மாற்றிட்டு வந்தோம். பட் இருந்தாலும் ஷோரூமில் சர்வீஸ் விட முடியல திருவாரூரில், லேட்டாகுன்னானே நானே எங்கள் அண்ணனும் வந்துட்டோம். எங்கள் அண்ணன் வீடியோவில் பார்த்துருந்தா தெரியும், நேற்றே போனோம். இன்றைக்கி எங்கடா போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரன்னிங்கில் சொல்கிறேன், ஒரு மாட்டம் இருக்குது, பேசவே முடியல, தொண்டையெல்லாம் எரியுது. ஹே ஃபேமே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அங்கே ஒழுங்காக இன்ட்ரோ கொடுக்க முடியல. இப்போ எங்கடா போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹைராவ சர்வீஸ் விட போகிறோம். என்னடா சர்வீஸ் விட்றதெல்லாம் விளாக் எடுக்கிறீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வீஸ் மட்டும் இல்லை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஹைராவுக்கு இன்றைக்கி பர்த்டே. கரெக்டாக 1 இயர் ஆகுது இன்னையோட, கரெக்டாக 1 இயர். இந்நேரம்லாம் போயிட்டு வண்டியை ஷோரூமில் டெலிவரி எடுத்துகிட்டு இருந்தேன், ஒரு 10:30-11 போலலாம். இன்னும் இந்த பையலையும் அழைச்சிட்டு போவோம். நரேஷே, எங்கே நிற்கிறான்னு தெரியல, இந்த வேற பிடிக்கிறது கஷ்டமே. உட்கார்றா, ஏ உட்கார்றா, அப்புறம் டைப் படிக்கலாம். அது போனாங்க. ஹாய் பொண்ணு. இந்த பயம் எப்போ எனி டைமும் இந்த காதல் 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 சொல்லிட்டேன். இந்த வயல்கிட்ட பைத்தியம் மட்டும் தெரிய போகிற அப்படின்னு எனி டைமும் என்ன தான் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல. நானும் அப்படி தான் இருந்தேன், ஆனால் என்ன பேசணும்னு எனக்கும் தெரியல. இப்போ தான் எல்லாம் கால சூழ்நிலைகள் மாற்றி விட்டது. அதான் ஃபேமிலி நேரம், இதான் ஃபஸ்ட்டு அனிவர்சரி. அனிவர்சரியா? ஆமாம், அனிவர்சரினா வச்சுக்கலாம். என்னோட பொண்டாட்டி தானே அது. கொஞ்சம் கிரிஞ்சாக தான் பேசுவேன், கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும். அதான் நேராக இப்போ போயிட்டு சர்வீஸ் விட்டுட்டு கேக் வாங்கிட்டு மாலை வாங்கிட்டு வந்து பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் கேக் வெட்டுற வீடியோ தான் இது. நான் ஸ்டோரி போட்டிருந்தேன், நான் இது மட்டும் ஹாப்பி பர்த்டே ஹைரா அப்படின்னு ஸ்டோரி போட்டிருந்தேன். இதுக்கு நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க ஹாப்பி பர்த்டே ஹைரா, ஹாப்பி பர்த்டே ஹைரான்னு. எனக்கே கொஞ்சம் கிரிஞ்சாக தான் தெரியுது. இருந்தாலும் இதெல்லாம் இது இல்லைன்னு வச்சுங்களேன், நான் நிறைய இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாதுல்ல. நீங்களே சொல்லுங்கள். நேராக இப்போ திருத்துறம்படி போயிட்டு கேக் வாங்கிட்டு மாலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு கோயில் இருக்குது. நான் மேக்ஸிமம் இந்த சாமி கும்பிட்றது, வண்டி எடுத்த அன்றைக்கி கூட சரிங்க, சத்தியமாக சொல்கிறேன், நான் பூஜை எதுவுமே போடலை வண்டி எடுத்த அன்றைக்கி கூட. நேராக போனால் ஒரு மாலை கட்டி போட்டிருந்தாங்க வண்டியிலே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் பூஜையும் பண்ண ஒன்றும் பண்ணல. அதெல்லாம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, சாமி கும்பிட்றது பூஜை போடுறதுல அதிலலாம். ஆனால் இந்த பட்டி எனக்கு ஒரு ஆசை வந்திருக்கு, பூஜை போடணும், மாலை கட்டி போட்டு அது பின்ன எம்பிளிச்சம்பளம் ஏற்றுவாங்களே, அதெல்லாம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதனால தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆனால் ரெண்டு பார்ட்டாக போட்டுடலாமா, கேக் வெட்டுறது இன்னொரு பார்ட்டு, இதை போயிட்டு சர்வீஸ் விடுறது ஒரு பார்ட்டு போடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா ரெண்டு பார்ட்டாக போடுவோம், இல்லை ஷார்ட்டாக முடிஞ்சிட்டுன்னு வச்சுங்களேன், ஒரு பார்ட்லேயே முடிச்சுக்கலாம். அதே மட்டும் டேங்க் ஃபுல் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு அது வேறு ஒரு கெஸ்டிங்கில் இருக்குது. பார்ப்போம், அங்கே போய்ட்டு சர்வீஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு தெரில, கேக் வாங்கணும் மாலை இதுக்கெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு தெரில.
அது கம்மியாயிடுச்சு அப்படின்னா டேங்க் ஃபில் பண்ணி விட்ருவோம் ஹைராவுக்கு. ஒரு நாள் தானே, எப்படியா இருந்தாலும் டெய்லிக்கு 100 அடிக்கிறது ஒரே நாளில் மொத்தமாக அடித்து வச்சிருந்தாலும் ஒன்று தான். ஓ, டெய்லிக்கு 100 அடிக்கிறது ஒன்று தான். நேற்று இந்த 100 பாட்டில் 7-Up இருக்கும் தெரியுமா, அந்த இதை வாங்கி குடிச்சு விட்டாங்க. ஃபுல்லாக குடிச்சு விட்டாங்க நைட்டு. குடிச்சு விட்டு மற்ற நைட்டு ஃபுல்லாக ஒன்றுமே பண்ண முடில. சரி நைட்டு வாமிட்டே எடுத்துட்டேன், சரி சரியாக போயிட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நைட்டு 1:00 இருக்கும், தொண்டை கண்டெல்லாம் எரிய ஆரம்பிச்சுட்டு சரி எழுந்திரிச்சு ஃப்ரிட்ஜை திறந்து ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன். குடிக்க முடியல, எரியுது தொண்டை. சரி அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் செம்ம கோல்டுங்க. இப்போ கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிக்குதுங்க, தொண்டை எரியுது, கண் எரியுது, வலிக்குது அப்படியே ஒரு மாற்றம். ஏன்டா நைட்டு குடித்தோம்னு தோணுது. இங்கே இருங்க, இவ்வளோ இப்படி இவ்வளோதான் பேசிட்டு இருந்துருங்க, பின்னாடி உட்காந்து டைப் பிடிச்சிட்டு இருந்துருக்கேன் அங்கே இருங்க. ஐயோ ஐயோ, இதெல்லாம் உருப்புடுன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. அதான் ஃபேமே, போன டைமு நம்ம கேமரா கோபுரம் வந்துச்சு, கோபுரம் வந்து என்ன அலை அலை விட்டுச்சு. அங்கேருந்து மன்னாரோடி போய், மன்னாரிலேருந்து கோட்டூர்லேருந்து, கோட்டூர்லேருந்து மறுபடியும் அவர் வெளில போய், எப்பா எவ்வளோ நேரம் அணைச்சி அதாச்சும். நான் அதுக்கே நிறைய பேர் திட்டிருந்தீங்க, ப்ரோ நீங்கள் பாவம் ப்ரோ, யாம் ப்ரோ இப்படி நடக்குது, நேரம் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் பைக் எடுக்கிறப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? ஃபஸ்ட்டு இந்த பைக் தான் எடுக்கேன், ஃபஸ்ட்டு ஸ்கூட்டி. அந்த ஸ்கூட்டி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட பைக்கு, ஆனால் அதுலேயும் நான் சரண அஃபிஷியல் தான் எழுதியிருப்பேன் அப்போயே, எப்படின்னா சின்ன வயசில். சரிண்ணா அதுக்கப்புறம் தான் இந்த பைக்கா, இந்த பைக்குக்கு 100,000 கையில் அமௌண்ட் இருக்குது, ஆனால் பைக்கை கட்டி எடுக்க முடியல. அவ்வளோ ஆர்வம், அவ்வளோ புடிவாதம், எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஆசை. நான்லாம் பைக்கெல்லாம் எடுக்க முடியாது அப்படி இப்படி நினச்சிட்டு இருந்தேன். ஆர்சி தெரியும், ஆர்சி ஓல்டு மாடலு, அந்த 2 ப்ரொஜெக்டர் லைட் இருக்குது தெரியுமா, அதுக்கு தாங்க காசு. நான் அந்த பைக்கு தாங்க எனக்கு ரொம்ப 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 உயிர். ஆனால் அந்த பைக்கு எடுக்க முடியல அந்த சுச்சுவேஷனில். ஏன்னா அந்த பைக்கு மாடலை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஆமை மட்டும் ஒன்று விட்டுருந்தாங்க, நல்லாவே இல்லை, சுத்தராக எனக்கு பிடிக்கலை. சரிண்ணா அதுக்கப்புறம் அம்மாட்ட நான் சொன்னேன், செகண்ட்ஸில் எடுத்துப்போம்மா, கம்மி கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ஆர்சி 390, அதை எடுத்துப்போம் அப்படின்றதுக்கு. ஒன்று எடுக்கிறேனே புதுசாக எடு, எனக்கு பழசு பிடி, செகண்ட்ஸில் வேணாம், புதுசாக வேணாம் எடு நான்ட்டாங்க. சரி ஓகேம்மா அப்படின்னா, எனக்கு V3 மேலே V4 மேலெலாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஏன்னா எல்லா இடத்துலையும் V3 கிடக்கும். யாரும் இல்லாத பைக் வச்சுருந்தாங்க ஒரு மாசே. சரிண்ணா அதுக்கப்புறம் தான் சரி டியூக்கே எடுத்துடலாம், சி R15 வச்சு என்ன வளர்ந்தது ஆர்சி 390 எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அந்த அது பிடிவாதம் இது பிடிவாதம்னு சொல்லி இப்படியே R15M அப்போ தான் லான்ச் ஆணுச்சு. இந்த TFT டிஸ்பிளே இதெல்லாம் போட்டு கொஞ்சம் LED இன்டிகேட்டர்லாம் வச்சு கொஞ்சம் அப்கிரேட் விட்டு விட்டுருந்தாங்க. சரின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துடலாம் அப்படின்னு புக் பண்ணிட்டு வந்துட்டோம். ஒரு பைக்கு ஷோரூமில் கிடக்கு, நாங்கள் போயிட்டு பேசிகிட்டு இருக்கப்போ ஒருத்தவங்க வந்து காசு கொடுத்து புக் பண்ணிட்டாங்க அந்த பைக்கை. மனசே விட்டுட்டேன், வேறு பைக் இருக்கா அப்படிங்கிட்டதுக்கு, இல்லை தம்பி ஸ்டாப் ஆகிட்டு இனிமேல் நெக்ஸ்ட் மந்த் தான் வரும் அப்படின்னாங்க. 1 வெயிட் பண்ணியிருக்கேன், காசு கையில் இருக்கே, எங்கள் அம்மா ஒரு நோட்டாக உருவுறாங்க. அழுவே அழுவேண்ணா அழுவே, விடிய விடிய அழுகுறேன், என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி செகண்ட்ஸ்லேயே எடுத்துருவோம் அப்படின்னு ஒரு பிளானுக்கு வந்துட்டு, அதுக்கப்புறம் சில எங்கள் மாமா இவங்கெல்லாம் பேசி சரி சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அப்படின்னோடனே சரின்னு அது இதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு வண்டி. வண்டி வந்தோடனே வண்டி அப்பயும் எடுக்க முடியல. எங்கள் அம்மாவோட பேங்க் பாஸ்புக்கு போய் கொடுக்கறதுக்கு இந்தியன் பாஸ்புக்கு கொடுத்தோம், இந்தியன் பேங்க் பாஸ்புக் கொடுக்குறப்ப இதில் எடுக்க முடியாது வண்டி, SBI பேங்க் அக்கௌண்ட்டு மாற்றுங்க அப்படின்ட்டாங்க. சென்னு அன்னைக்கு அடுத்த நாளே திருவாரூர் போயிட்டு SBI பேங்க் அக்கௌண்ட் மாற்றுறதுக்கு லோக்கல் அட்ரஸ் வேணும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அதையும் முடிச்சு எப்படியோ பேங்க் அக்கௌண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தா ஏதோ ஒரு என்னமோ ஒரு காரணம் சொன்னாங்க. சரின்னு அதுவும் முடிஞ்சு போயிட்டு இன்னும் 1 ஆகும் அப்படின்னாங்க. ஐயோ எனக்கு வண்டியே வேணாண்டா அளவுக்கு வெறுத்து போய், அதுக்கப்புறம் எங்கள் அம்மா நீ அலைய வேணாம் தம்பி, நீ வீட்டிலே இருறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பாவங்க அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இதே நாளே வண்டி போய் டெலிவரி எடுத்துட்டோம். தூக்கமே இல்லை, இன்னைக்கு நாளைக்கு டெலிவரின்னு கன்ஃபார்ம் ஆகிட்டு, ஆனால் தூக்கம் சுத்தர தூக்கமே இல்லை. விடிய விடிய முழிச்சுட்டு உட்காந்துருக்கேன், எப்படா காலைல விடியும் எப்படா காலைல விடியும். காலையிலே குளிச்சுட்டு 4-5 குளிச்சுட்டு உட்காந்துருக்கேன். எங்கள் அம்மா திட்டுறாங்க, தம்பி இவ்வளோ சீக்கிரம்னா ஷோரூம் திறக்க மாட்டாங்கடா, 9:10 ஆகும் அப்படின்னோடனே 9:00 அள்ளி போட்டு அழைச்சிட்டு போயிட்டேன். எங்கள் பசங்க ஃபுல்லே அசார நேரம் வர வச்சு அப்படி டெலிவரி எடுக்கலாம்னு பிளானு. அப்போ தான் அசாரணனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் கேஸ் ஆகி இந்த ஸ்டேஷனுக்கு இருக்குமா, 2 பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, வேணாண்ணே அப்படின்ட்டு நானே டெலிவரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு
நம்மளே டெலிவரி எடுத்துக்கலாம், அந்த ஏற்கனவே கேஸ் ஆகிட்டுருக்கு, நம்ம தேவையில்லாமல் இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நானே போய்ட்டு காலையிலே அப்படியே வண்டி எடுத்து ஃபஸ்ட் டைம் ஓட்டுறப்ப அப்பா சொக்கத்துக்கே போயிட்டேன். அதுக்கப்புறம் அப்போல்லாம் எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா இதான், எப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பைக்னால் இது மட்டும்தான், வேறு எந்த பைக்குமே கிடையாது. சீரியஸாக வரேன், என்னடா அந்தளவுக்கு கடா அப்படின்னுட்டிங்கன்னா, ஆமாம் அப்பாச்சி பல்சரு இதெல்லாம் கிடக்கும், ஆனால் ஸ்போர்ட்ஸ் பைக்குன்றது இது மட்டும்தான். இப்போ தான் இப்போ நிறைய பேர் எங்கள் மச்சான் எங்கள் அண்ணன் எல்லாம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆர்சி எடுக்கணும், வெறி வந்துட்டு ஆர்சி எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு வெறி வந்து, அதுக்கப்புறம் செகண்ட்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு நல்ல டீல் கிடச்சிச்சு, சரி ஓகே எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் தான் எம்டி மேலே செம்ம கண்ணுங்க. சரி யமஹா இன்ஜின் இன்னொன்று வேணும், நேக்குடு ஒன்று வேணும், ரெண்டுமே ஸ்போர்ட்ஸாக இருக்குன்னு ஒரு நேக்குடு வேணும்னு சொல்லிட்டு தான் எம்டி பக்கெட்டு போகலான்னு எம்டி போனேன். அங்கே போய்ட்டு மணமேல்குடி நிறைய பேர் இப்போ இன்ஸ்டாவில் ஸ்டோரி போஸ்ட்லாம் போட்டிருப்பேன், வண்டி கிடைக்கல அது இதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மணமேல்குடியில் போயிட்டு எடுத்துடலாம் அப்படின்னு மணமேல்குடிக்கு போனால் அங்கே எம்டி இல்லை, கரெக்டாக ரெண்டு பைக்கு இறங்குது, அது புக்கிங்கில் இருக்குது. அட என்னடா அடிமேல அடி, எதுவுமே இது வரைக்கும் சொல்கிறான் ஒரு பொருள் கூட ஆஹா ஓஹோ அப்படின்னு எடுத்ததில்ல, எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடும் எனக்கு. சரி அதை முடிச்சுட்டு தான் அங்கேருந்து போயிட்டு அந்த பைக்கை எடுக்கலாம் அப்படின்னு எம்டி எடுக்கலாம்னு போனது. V4 மைண்டை மாற்றிவிட்டு எங்கள் அண்ணன் சொல், V4 நல்லா இருக்கடா சூப்பராக இருக்கடா, எம் ரெண்டுமே ஒரே இன்ஜினாக இருந்தாலும் கலர் எனக்கு சூப்பராக இருக்குது பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்னோடனே, சரி ஓகே எங்கள் அம்மாட்டே வீடியோ கால் பண்ணி காமிச்சேன் இந்த பைக் எடுக்க போகிறோமா அப்படின்னோடனே, இந்த பைக்கை இதெல்லாம் வச்சிருக்கேடா அப்படின்னோடனே எனக்கு வேணும் அப்படின்னோடனே, சரி எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. எங்கள் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க எதுக்குமே, பைக் டியூ எதுக்கு இந்த பைக்கு அந்த பைக்கு எந்த பைக்குமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதனால எங்கள் அம்மா என் அதுவும் விருப்பம் இப்போ வரைக்கும், இப்போ Z9 எடுக்கலாம்னு ஒரு பிளானில் இருக்கேன், அதுக்கே எங்கள் அம்மாட்ட சொன்னால் அது ஓ விருப்பம் ஓ காசு அப்படின்ட்டாங்க. ஆனால் எடுக்கிறோம், கூடிய சீக்கிரம் சூப்பர் பைக் எடுக்கிறோம், ஏன்னா மன உளைச்சல் ஆகிட்டேன் இடையில ஒரு காலகட்டத்துக்கு முன்பு ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டு. என்னாச்சு சரி ஃபேமே, நான் இது எப்படி இருக்குன்னு தெரியல, நான் அசனசன பேசினேன், என் மனசில் உள்ளதை பேசினேன். இப்போ நேராக போய்ட்டு ஷோரூம்கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு வண்டி எடுத்ததுலேருந்தே சரி எனக்கு ரோஜா மாலை போடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை, அதான் தேடி பார்ப்போம் எப்படியாச்சும். நரேஷ் ரோஜா மாலை எங்கே இருக்குதான்னு பாரு, வர பாயிண்ட் போ. இந்த மஞ்சள் மாலை அந்தளவு இருக்குடா, அது ஃபுல்லாக ரோஜா வேணும், ஃபுல் ரோஸு. ஆ இது மட்டும் இந்த இருக்கடா, எந்த மலை தாண்டா போயிட்டு வந்து வாங்கிட்டு போ. என்னாச்சு ஐயோ, அங்கே பார்த்துட்டு இங்கே விட்டுருப்பாங்க, ஏதோ பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் இதுக்கு நமக்கு வந்த வழியை நம்ம உபயோகப்போம். அதோட டைம் வேறு ஆகிட்டா, சர்வீஸ் வரும் நேற்றியும் இப்படி தாங்க, காலையிலே 9 மணிக்கெலாம் வந்துடலான்னு பார்த்தேன், டைம் ஆகிட்டா. நேற்றி அப்படி தான் 11 மணிக்கெலாம் திருவாரூர் போயிடலான்னு பார்த்தேன், 3 மணிக்கு திருவாரூர் போகிறேன். தம்பி 4 அவங்க லேட் ஆகும் சாப்பிட்ற டைமு அப்படின்னாங்க, சரி ஓகே லேட் ஆகுன்னா வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். சரி நான் நினச்சேன், சரி திருவாரூரில் வண்டி எடுத்தால் திருவாரூரில் மட்டும்தான் சர்வீஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் இருந்தாலும் அப்படி கிடையாது. நம்ம எந்த ஊரில் வேணால் எந்த யமஹா ஷோரூமில் வேணால் போயிட்டு சர்வீஸ் பண்ணிக்கலாம், அந்த புக்கை மட்டும் காமிச்சனா போதும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்களாம். ஃப்ரீ சர்வீஸாக இருந்தாலும் சரி எந்த சர்வீஸாக இருந்தாலும் சரி, நான் ஏன்னா நீ தீர விசாரிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பஸ் ஸ்டாண்டு, திருத்தரம்பட்டி பஸ் ஸ்டாண்டு மாற்றிட்டாங்க, அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கு. எப்போ பார்த்து வாப்பா, மெல்லமாக வாப்பா, அவ்வளோதான். எங்கடா இங்கேருந்து ஷோரூமை காணும், ஐயோயோ சே அங்கே இருக்கா, பயந்துட்டாங்க ஷோரூமை தூக்கிட்டாங்களோ என்னமோன்னு. நல்லா எல்லாம் ரன்னிங்கில் தான் இருக்குது கேமரா, அது வேறு ஒரு பயம். ஐயையோ அசின் லே, ஒரு வண்டி சர்வீஸ் விட்டுக்கிட்டு இருக்கமாடா, லேட்டாகுமோ, டைம் வேறு ஆகிட்டுங்க, நீங்கள் எந்த கிளம்பி போகணும். 2000 years later அதே முடிஞ்சிருச்சு, ஆனால் என்ன கொஞ்சம் ஈரமாக இருக்குது, டிக்கியெல்லாம் ஈரமாக இருக்கு. நீ உட்காந்துருவில பாலிஸ் போடலன்னு நினைக்கிறேன்டா. அவ்வளோதான், எப்போ மணி பார்த்தீங்களாண்ணா, 1:30 எத்தனை மணிக்கு உள்ளே வந்தோம், 10:18 சம்திங் உள்ளே வந்தது, 1:30 வெளில விட்றாங்க, எவ்வளோ நேரம், 2 பைக் தான் ஆனால் சர்வீஸ் நின்றுருக்கு.
செம்ம இரிட்டேட் ஆகிட்டு. நானும் இங்கிட்டு இங்கிட்டும் நடக்கிறேன். பஜாஜ் ஷோரூமில் போயிட்டு அந்த பல்சர் 200 பல்சர் 400 லான்ச் பண்ணாங்களோ அதையும் போய் பார்த்துட்டு வந்தோம். பைக்கில் பெருசாக அந்தளவுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரில ஃபேமே. நார்மலாக இருக்குது, தூமம் மட்டும் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன், வேறு ஒன்றும் தெரில. இப்போ பார்த்திங்கன்னா இதோட இந்த விளாகை என் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் விளாக் பார்த்திங்கன்னா இந்த கேக் வாங்குறது, கேக் வெட்டுறது, மாலை வாங்கி போடுறதெல்லாம் நெக்ஸ்ட் விளாகில் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாளைக்கு போடுற வீடியோ தான் விஷயமே இருக்குது. நாளைக்கு மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஆள விட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக போஸ்ட்டில் வந்துகிட்டே இருக்கும். சரி ஃபேமே, லவ் யூ லவ் யூ லவ் யூ லாட் லவ் யூ லாட் பாய்.